2001 ஜூன் 30 இந்த தேதியை திமுகவினரால் அவ்வளவு விரைவில் மறந்திருக்க முடியாது. 2001 தேர்தலில் திமுக தோல்வி அடைந்திருந்த நிலையில் ஜூன் 30 நள்ளிரவில் தனது கோபாலபுரம் இல்லத்திலேயே காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். அந்த நள்ளிரவில் நீதிபதியின் இல்லத்திற்கும் சிறைச்சாலைக்கும் இடையே கருணாநிதி அலைகழிக்கப்பட்ட நேரத்தில் பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு துண்டு தாளை கொடுத்து, இந்த கைது குறித்து என்ன நினைக்கிறீங்க, எழுதி தாங்க என்றார். அந்த துண்டு தாளை வாங்கி மடமடவென எழுதத் தொடங்கிய கருணாநிதி அறம் வெல்லும் அநீதி வீழும் என்ற வார்த்தையை தன் கைப்பட எழுதி கொடுத்தார். மறுநாள் காலை அந்த இரண்டு வரிகளும் தமிழ்நாட்டின் அனைத்து நாளேடுகளின் தலைப்புச் செய்திகளாகின. கருணாநிதியின் இத்தகைய செயல்பாடுகள் தான் அவரை 50 ஆண்டுகால தலைப்புச் செய்தியாய் தமிழ்நாட்டில் வைத்திருந்தது எனலாம். தொடக்க காலம் தொட்டே இந்து மதத்தில் இருக்கும் மூட நம்பிக்கை மற்றும் பழமைவாத சிந்தனைகளுக்கு எதிரான அவரது கடுமையான எழுத்துக்களும் நையாண்டி பேச்சுக்களும் பல சமயங்களில் விவாத பொருளாகியுள்ளது. தான் கனத்த வார்த்தையால் விமர்சிக்கப்பட்டாலும் அதனை தாங்கிக் கொள்ளும் ஜனநாயக பண்பு கருணாநிதிக்கு இருந்ததாகவே கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். தமிழக முதல்வராக கருணாநிதி இருந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி பேசிய கூட்டம் ஒன்றில், ராமர் பாலத்தை ராமர் தான் கட்டினார் என்றால் அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் என்ற அவரின் பேச்சு இந்துத்துவவாதிகளின் கடும் கோபத்துக்குள்ளானது. உங்களின் தலையை சீவி விடுவதாக சாமியார் ஒருவர் கூறியுள்ளாரே, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று கருணாநிதியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, நானே என் தலையை சீவி 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது, அவருக்கு தான் ஒரு வாய்ப்பை வழங்கி பார்ப்போமே என்ற கருணாநிதியின் காமெடி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 2004 கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்திருந்த ஜெயலலிதா அவரது வாழ்த்து குறிப்பில் கீதை வழி நடப்போம் என்று கூறி முடித்திருந்தார். திருக்குறளை புறக்கணித்து ஏற்றத்தாழ்வை போதிக்கும் கீதையை ஜெயலலிதா முன்னிறுத்துவதாக கூறி கருணாநிதி விமர்சித்திருந்த நிலையில், அதற்கு இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனிடமிருந்து கடும் விமர்சனம் வந்திருந்தது. அது மட்டுமின்றி தான் கோபாலபுரம் இல்லம் சென்று கருணாநிதியை சந்திக்கப் போவதாகவும் பகவத்கீதையை அவரிடமே கொடுக்க போவதாகவும் பத்திரிகையாளர்களிடம் அறிவித்தார். என்ன நடக்கப் போகின்றதோ என்ற எதிர்பார்ப்பு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பற்றி கொண்ட நிலையில் கோபாலபுரம் சென்ற ராமகோபாலன் நேரடியாக கோபாலபுரம் இல்லத்தின் கருணாநிதி இருக்கும் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த இடத்தில் கருணாநிதியை சந்தித்து தான் கொண்டு வந்த பகவத்கீதையை அவர் கையாலேயே கருணாநிதியிடம் கொடுத்த நிலையில் அதனை படித்து பார்த்து கருத்து கூற வேண்டும் என ராமகோபாலன் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் தான் மறுகையில் வைத்திருந்த திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம் என்ற விமர்சன நூலை ராமகோபாலனின் கையில் கொடுத்து இதனை முழுமையாக படிக்குமாறு கூறி அந்த விவாதத்திற்கு கருணாநிதி முற்றுப்புள்ளி வைத்தார். 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தனக்கு எதிராக வரும் விமர்சனங்களையும் கடும் சொற்களையும் தன் மதிநுட்பத்தாலும் நகைச்சுவை உணர்வாலும் மட்டுமே கருணாநிதி கடந்து வந்திருப்பது எதிர்கால அரசியல்வாதிகள் அனைவரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் அறிச்சுவடியாய் இருக்கிறது. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்.